நீலகிரி வாழும் ஆதிக்குடி பழங்குடி மக்களில் ஒரு இனம் கோத்தர் இனம். இந்த கோத்தர் இனம் இந்த கோத்தகிரி போல் ஏழு இடங்களில் ஏழு ஊர்களில் வசித்து வருகிறோம். கோத்தகிரி, கீழ் கோத்தகிரி, திருச்சிக்கடி, கொல்லிமலை, கீழே குந்தா கோத்தகிரி, சோலூர், கூடலூர் என்ற ஏழு ஊர்களில் வசித்து வருகிறோம். கோத்தர் இனம் எங்கள் வந்து தெய்வத்தின் குழந்தைகள் என்று இன்று வரையும் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆதிகாலத்தில் இறைவன் தனது நெற்றி வேரை எடுத்து சிந்திய பொழுது மூன்று துளிகள் விழுந்தது. அந்த மூன்று துளிகள் ஒரு துளி கோத்தரம், இன்னொரு துளி தொகவரம், இன்னொரு துளி குறும்பரம் என்று இன்று நாங்கள் சகோதரமாக வாழ்ந்து வருகிறோம். இப்பொழுது எங்கள் குலதெய்வ பண்டிகையான இன்று வந்து இதுதான் மிகுந்த சிறந்த பண்டிகை. கார்த்திகை மாதம் அறுவடை செய்த தானியங்களை பார்வைக்கு இறைவனுக்கு படைப்பதற்காக இந்த மாதம் மார்கழி மாதத்தில் வரும். இதை எங்கள் இனத்தின் பெயரில் கூடல் மாதம் என்று சொல்கிறோம். இந்த மாதம் வருடம் பிறப்பு மாதம் இதுதான். இதன்போது அந்த வீடுகளெல்லாம் சுத்தம் செய்து பவித்திரமாக வைத்து கொண்டு இன்றைக்கு வந்து எங்கள் இங்கே இந்த இடத்தும் முதலில் நான் எங்கள் தாத்தாக்கள் பூர்வீக 1906 வரை இந்த இடத்தில் தான் எங்கள் பூர்வீக குடியாக இருந்தது. பிரிட்டிஷாரால் எங்களை வலுக்கட்டாயமாக இந்த இடத்தை விட்டு அகற்றியதனால் இப்பொழுது நாங்கள் புதுக்கோத்திரி என்ற ஊரில் குடியிருந்து வருகிறோம். ஆனால் எங்கள் கோயில் இன்னும் இங்கே தான் இருக்கிறது. அது நாங்களே புதுப்பித்து வருடா வருடம் கோயிலில் ஊரில் பூஜை செய்வதற்கு முன்பு இங்கே வந்து பூஜை செய்துவிட்டு அதற்கு பின்புதான் அங்கேயும் போய் பூஜை செய்கிறோம். இது பாரம்பரியமாக நடந்து வருகிறது. இன்று கோயிலை புதுப்பித்து நாளை பொங்கல் வைப்போம். இதற்கு நான் பொங்கல் வைப்பது எங்களுடைய மண்பாண்டத்தில் தான் நாங்கள் வைப்போம். அந்த மண்பாண்டமும் நாங்களே தயார் செய்வோம். இந்த பண்டிகை காலத்தில் பெண்கள் சென்று மண்ணை எடுத்து வர வேண்டும். அதை வைத்து அவர்கள் மண்பாண்டம் செய்து அதை தான் நாங்கள் செய்கிறோம். வேறு எந்த இதுவும் நாங்கள் செய்வதில்லை. எங்களிடம் எல்லா கல்வியும் உள்ளது. கல்வி என்றால் கைத்தொழில் திறந்த நாங்கள் எந்த ஒரு மற்ற இன மக்களை நம்பி வாழ்வதில்லை. விவசாயம் செய்கிறோம். விவசாயத்துக்கு வேண்டிய கருவிகளை நாங்களே தயார் செய்கிறோம். தச்சு வேலை செய்கிறோம். மண்பாண்டம் செய்கிறோம். நாங்கள் எங்கள் கோத்தரம் வந்து மற்றவர்களை யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. எல்லா சாஸ்திரங்களும் செய்வோம். எங்களுக்குள்ளேயே நாங்கள் செய்து கொள்கிறோம். மற்ற இன மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தங்கச்சிங்க தங்கச்சியா தம்பியா? அவன் வருவான் சரி. அப்போ சரி, நீங்க உங்க வேலை பாருங்க, நான் கொடுத்து பாருங்க. Thank you.
Thank you.
ஆமா.